வெல்கம் டு கிசாம்ஸ் வ்ளாக்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி நெல்லை ஸ்பெஷலான சொதி ரெசிபி தான் பார்க்க போறோம். நெல்லையில மாப்பிள்ளைகளுக்கு மறு வீட்டுக்கு இந்த ரெசிபி தான் பண்ணுவாங்களாம். இந்த ரெசிபியை நான் கத்துக்கிட்டது என் தங்கச்சிக்கிட்ட இருந்து. இது அவளுடைய சிக்னேச்சர் டிஷ்னே சொல்லலாம். இந்த சொதியில முக்கியமா எந்த பவுடருமே ஆட் பண்ண வேணாங்க, ஈவன் ஏன் மஞ்சத்தூள் கூட சேர்க்க வேணாம். ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட ரொம்ப ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த சுதி எல்லாத்துக்குமே சூட் ஆகும். சாதம், இடியாப்பம், சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை, இப்படி எல்லாத்துக்குமே ரொம்பவே சூட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் வெறுமனே சூப்பாக கூட குடிக்கலாங்க. கண்டிப்பாக இந்த சுதியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி மறுபடியும் செய்ய தோண்டும் இந்த சுதி ரெசிபியை. வாங்க எப்படி பண்ணலான்றதை பார்த்தலாமா? ஃபஸ்ட்டு நம்ம பாசிப்பருப்பை வேக வைக்க போகிறோம். அதுக்கு 100 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதில் மஞ்சத்தூள் எதுவுமே போடக்கூடாது, வெறுமனே தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு 2 கத்திரிக்காவை நான் இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தந்தியில் போட்டுருந்தோம், இல்லை கத்திரிக்காய் வந்து கருத்து பெறும். 1 பெரிய உருளைக்கிழங்கு, 1 சின்னதாக முருங்கைக்காய், 100 கிராம் பீன்ஸு, 1 கேரட்டு, அதுக்கப்புறம் 1 12 பூண்டு, 1 8 பச்சை மிளகாய், இதுதான் காரத்துக்கு, 1 15 சின்ன வெங்காயம், தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்த பருப்பு, கருவேப்பிலை, அப்புறம் வேக வச்ச பாசிப்பருப்பு. இது வந்து தேங்காய் பாலோட 2ம் பால். இது வந்து முதல் பால். முதல் பாலை வந்து கடைசியாக ஊற்றுவோம். இந்த 2ம் பாலில் தான் நம்ம வந்து எல்லா காய்கறியுமே வேக வைக்க போகிறோம். அப்போ தான் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க. இந்த சொதிக்கு நல்லெண்ணெய் தாங்க சேர்க்கணும் தாளிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் 1 மீடியம் சைஸ் லெமனையும் புழிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம கடாயில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் பாலை ஊற்றிடலாம். இதை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, எல்லா காய்கறியுமே ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாவையும் இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி வச்சுருங்க. 5-6 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும் காய்கறி எல்லாம். இப்போ பாருங்கள், காய்கறிகள் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. தேங்காய் பாலில் வேகிறனால ரொம்ப ரொம்ப மணமாக இருக்குங்க. இப்போ இதில் வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா பாசிப்பருப்பு, அதை இப்போ சேர்த்துடலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் முக்கியமாக நீங்கள் காய்கறியை ரொம்ப நேரம் வேக விட்டு குழைய விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது காய்கறி சேர்ந்து குழஞ்சி போனமே ஆயிரும். அதனால் கரெக்டான பக்குவத்தில் காய்கறி எல்லாத்தையும் வேக வைங்க. இப்போ இந்த பருப்பை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்ததாக இந்த சொதிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1-5 நிமிஷம் கரெக்டாக அப்படியே விட்டுருங்க. ஆனால் ஊட ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பருப்பு சேர்த்துருக்கனால அடியில் வந்து அப்படியே செட்டில் ஆயிரும். ரொம்ப நேரம் விட்டுட்டோம்னா அடி பிடிக்கக்கூட ஆரம்பிச்சிரும். அதனால் நீங்கள் அப்பப்போ நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க, 1-5 நிமிஷம் வரைக்கும் மட்டுமே. இப்போது 1-5 நிமிஷம் எனக்கு ஆயிடுச்சு, லைட்டாக கொதி வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். அந்த டைமில் நம்ம தேங்காய் பால், முதல் பால் எடுத்து வச்சோம் இல்லையா, அதை இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நம்ம மறுபடியும் உப்பு செக் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் சொல்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சொதிக்கு நம்ம புளிப்புக்குன்னு நம்ம லெமன் ஜூஸ் சேர்க்குறோம். நான் 1 மீடியம் சைஸ் லெமனை பிழிஞ்சு வச்சுருக்கேன், அதாவது 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். அதையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப நேரம் கொதிக்கணும் அவசியம் இல்லைங்க. 2-3 நிமிஷம் மட்டும் நீங்கள் அடுப்பில் வச்சுருங்க ஹை ஃப்ளேமில். அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா எல்லாமே பொங்கி நுரைச்சி வரும். அந்த டைமில் நீங்கள் இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியும் நல்லா மேலே அப்படியே நுரைச்சி வந்துருக்கு சுற்றி. இந்த டைமில் நீங்கள் இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு சின்ன ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1-2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் கடுகும் உளுந்தம்பருப்பும்
ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறம் கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டதுக்கு அப்புறம் நம்ம இதை சொதியில் மேலே ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சொதி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டாக, ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சொதியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.